அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே சுபிக்ஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரிலாக்ஸ் ரேடியோ. ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நிறைய படம் வந்து இப்போ ரிலீஸ்க்காக வெயிட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த நம்ம இளைய தளபதி படம் மாஸ்டரா இருக்கட்டும், இல்ல நிறைய படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. பட் இந்த எண்ட் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சு நிறைய படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது சினிமா ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு இதெல்லாம் கிரியேட் பண்ணும் இந்த படங்கள்லாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2009 வந்து ஈரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா அறிவழகன் வெங்கடாச்சலம் அப்படின்றவர் தான் இதை இயக்குனாரு. இதோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டைரக்டர் சங்கர் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் நல்ல ஹிட் கொடுத்த படங்கள் இது. ஸோ இந்த படத்தோட இரண்டாம் பாகம், அதாவது சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும், ஆனால் சில படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் எதுக்குப்பா எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் தோணும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பார்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதோட கதை வந்து இப்போ தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஈரம், அதாவது 2009 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்த ஒரு பெண்ணின் ஆவி வந்து தண்ணீர் வடிவத்தில் வந்து கொலையாளிகளை பழித்திருப்பது இந்த கதை. ஸோ இந்த படத்தில் ஆதி நந்தா, சிந்து மேனன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் அது. இந்த படம் வந்து ஒரு பேய் படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம். இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனை நிகழ்த்திய படமும் இது. இந்த படத்தோட டைரக்டர் அறிவழகன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கிற ஒரு திட்டம் இருக்குது, ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் சங்கர் அவருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்து இந்த படத்தை ஒத்துழைச்சால் இந்த படம் இரண்டாம் பாகம் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு அறிவழகன் சொல்லியிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி நல்லா வசூல் படித்த படங்களும் இருக்குது, அது வந்து ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற படங்களும் இருக்குது. அந்த வரிசையில் இந்திரன், காஞ்சனா, திருட்டு பயலை, சாமி, வில்லா, வேலையில்லா பட்டாதாரி, அரண்மனை, சண்டை கோழி, அப்புறம் விஸ்வரூபம், அப்புறம் கோழி சோடா, மாரி, தமிழ் படம், கலகலப்பு, இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூல் படைச்ச படம் தான். சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் முடிஞ்சிருக்கு, அண்ட் காஞ்சனாவும் அதே மாதிரி தான். அண்ட் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் பார்த்த படங்களும் இருக்கு இதில், அண்ட் இதில் தோல்வி அடைந்த படங்களும் இருக்கு. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அரண்மனையோட 3 பாகம் வந்து இப்போ தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி நடித்த சூதுக்கவும் அந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அவருக்கு அந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட்டான படம். ஸோ அந்த படம், அதுக்கப்புறம் இன்று நேற்று நாளை, விஷ்ணு விஷால் அவர் நடித்த படம், அந்த படமும் இப்போ வந்து இரண்டாம் பாகத்தை நோக்கி நம் முயற்சிகள் இப்போ போயிட்டுருக்கு. இந்த மாதிரியே வீட்டில் இருந்தபடியே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கேட்டுட்டு இருக்க ஸ்டே டியூன் டு ரிலாக்ஸ் ரேடியோ. நான் உங்கள் ஆர்ஜே சுபிக்ஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரிலாக்ஸ் ரேடியோ.